இப்ப எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில. சோ நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. சோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து கேக் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, சோ இங்கதான் அது வாணி திருநெல்வேலியில இருந்து. சோ இப்போ இன்னைக்கு வந்து நான் திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து இங்க ஒரு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ணி. ஸோ இவங்களோட பிசினஸ்க்கு வேண்டி ஃபுல்லாட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ இவங்க வந்து ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ணி அவங்களோட பேஷனை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக செம்மையாக பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸ் ரூம், கிச்சன், அதுக்கப்புறம் ஐசிங் ரூம், ஃப்ராஸ்டிங், ரிசப்ஷன், அதுக்கப்புறம் அதில் டிஸ்பிளே, கேக் சேல் அப்படின்னு. ஸோ பேக்கரி இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். டெய்லி வந்து இவங்களோட யூனிக் கேக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணி செம்மையாக இருக்கு. நான் அவங்களுக்கு இந்த டூர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் மேட் கேக்ஸ், கஸ்டம் மேட் கேக்ஸ், ஸோ திருநெல்வேலியிலையும் சரி, நாகர்கோயில், தூத்துக்குடி, எங்க வேணாலும் பர்த்டே ஈவெண்ட்ஸ், கஸ்டம் மேட் கேக்ஸ், உங்களுக்கு எந்த ஷேப்ல வந்து கேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அவங்க பண்ண கேக் எல்லாமே உங்களுக்கு காண்பிக்கிறேன், அது ஒண்ணு. இன்னொன்னு இவங்களோட இந்த வாணிஸ் கிரியேட்டிவ் ஈவெண்ட்ஸ் யூடியூப்ல போடுவாங்கடி, இன்னும் போட மாட்டேன், நான் கண்டிப்பா போடுவேன். சோ இவதான் வாணியோட குழந்தை. இது யாரு? அம்மா பேர் வேண்டாம், உனக்கு யாரு? ஃப்ரெண்டா? உன்னோட ஃப்ரெண்டா? அது யாருன்னா, அது யாரு, அது யாருன்னு தெரியலையே. மகா, சோ இவ சாம்பவி, உங்க நேம் என்ன? சோ இது வாணியோட மூத்த பையன், இது பொண்ணு. சோ இதுதான் வந்து ரிசப்ஷன். சோ என்ட்ரானோன்னா இப்படிதான் டெக்கரேட் பண்ணிருக்கான். ரிசப்ஷன் இல்ல, ஆக்சுவலா இது வந்து ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி. என்னடா இந்த குட்டீஸ் என விடவே மாட்டாங்க கண்டிப்பா. அவங்கள எடுங்க, இவங்கள எடுங்க. ஆமா, இதுதான் மஹியோட பர்த்டேக்கு பண்ண கேக், டிங்கர் பெல் தீம். சோ இது எல்லாமே அவ பண்ண கேக் தான். ஸோ அதை என்ட்ரி வேல இந்த மாதிரி ஒரு லைட் இதில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவ பண்ண கேக் தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம். ஸோ இதுதான் அந்த டிஸ்பிளே ஏரியா சொன்னேன்ல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. பான்பான்ஸ், சாக்லேட் பால்ஸ் மாதிரி, ப்ரௌனிஸ், குக்கீஸ் எல்லாமே இருக்கு. இந்த சைட் வந்து தனியாட்டு கிச்சன் வச்சிருக்கா. கிச்சன்ல வந்து ப்ரொஃபஷனல் மிக்சர், அது அவன் ப்ரொஃபஷனல் அவன், அதுக்கப்புறம் இங்க பாருங்க சவுத்துல எல்லாம் என்னெல்லாமோ சூப்பரா எழுதி வச்சிருக்கா, செம்மையா செட் பண்ணிருக்காங்க. ஸோ கிச்சன் எய்ட் என்னோட ட்ரீம் வாங்குறதுக்கு, கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். அப்புறம் இதில் எல்லாமே கேக்ஸ், யூஸ்வலாக கேக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ஹோம்மேட், ஸோ இதுதான் வந்து ஹோம்மேடுக்கும் பேக்கரியில் வாங்குறதுக்கும் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஹோம்மேட் வந்து எப்போவுமே வந்து வீட்டில் பண்ணுறது, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் க்ளீனாக பண்ணுறது, ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் பேக்கரியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்.
ஹோம்மேடுக்கும் உங்களுக்கு வந்து கடையில் வாங்குறதுக்கும். ஸோ இது எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீட்டாக ஜாரில் லேபிள் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது என்னன்னு யோசிப்பீங்க, இது வந்து கிறிஸ்மஸ்க்கு வேண்டி ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருக்கான். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து 1 month, 2 months அட்வான்ஸாகவே சோக் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ இதுதான் கிச்சனோட வியூ. அடுத்து ஐசிங் ரூம் காணிக்கிறேன். ஐசிங் ரூம் கிச்சனுக்கு பக்கத்தில். இது வந்து ஜஸ்ட் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி. இது வந்து ஐசிங் ரூம். ஸோ இதில் வந்து ஐசிங்க்கு தேவையான எல்லா திங்ஸுமே நீட்டாக இருக்குது, டெக்கரேஷனுக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜு அங்கே திங்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஏசி. ஏன்னா வந்து யூஸ்வலாக ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கெல்லாம் பண்ணும்போது கூலாக இருக்கணும்ல, ஸோ அதனால். அது எல்லாத்தையும் விட இன்டீரியர் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, ஆமாம், எல்லாமே எடுத்தாச்சு. ஒரு நிமிஷம், இதுதான் வந்து ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூம் ஃபுல்லாக வந்து இப்படிதான் சூப்பராக டெக்கரேட் பண்ணி இங்க நல்ல கதை அடிச்சிட்டு இருக்காங்க. மதனி, ரெண்டு பேரும் மதனி. ஆமா, ரெண்டு மதனி. ரெண்டு பேரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இது அவங்களோட பொண்ணு. சூப்பர். அங்க போய் எடுக்கணுமா? சரி, அதுக்கப்புறம் இது வந்து சீட்டிங் ஏரியா. இதுல வந்து வாணி உட்காருவாங்க, இதுல அவங்க ஹஸ்பண்ட் உட்காருவாங்க. செல்வி, அவங்க பேர் செல்வி. அதுக்கப்புறம் இதுல பீப்புள் ஹூ லவ் டு ஈட் ஆர் ஆல்வேஸ் தி பெஸ்ட் பீப்புள். நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன இடமடா நீ, என்னக்கா தரவே இல்லை. கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ஒரு நாள். பாத்தீங்களா, நீங்களும் வருவீங்க அடுத்த வீடியோல. நான் அவங்க உங்க பொண்ணு சடங்குக்கு வரும்போது வீடியோ எடுத்துருக்கேன். நீங்க பாக்கலையா? ஓகே, நான் பாக்குறேன். அது ரொம்ப மாசம். என்னெல்லாமோ பண்றீங்க, பாயாசம் எல்லாம். உங்க நேம் என்னது? சித்ரா கண்ணன். சித்ரா கண்ணன், நீங்க என்ன வச்சிருக்கீங்க? அபீஸ் ஃபேஷன். வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வச்சு சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி மட்டும் தானே? சாரி, சுடிதார், சில்க் சாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். 9487507501. One more time. 9487507501. சரி, சொல்லுங்கண்ணே, ஏதாவது சொல்லணும்னா? ரொம்ப ஹாப்பி. அதுலயும் ஆர்த்தி வந்து ஓபன் பண்ணி வச்சது ரொம்ப ஹாப்பி. எங்களோட பேக்கிங் யூனிட்டை ஓபன் பண்ணி வச்ச எம்இடிஎம்ஏ ஆர்த்திக்கு பெரிய ஒரு ஹாட்ஸ் ஆஃப். அப்பா, ரொம்ப ப்ரொஃபஷனலா வேண்டாம்னு சொன்னல. அதனாலதான் ஒரு வீடு மாதிரி செட்டப் நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்.
எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் இந்த ஆர்த்தி எல்லாருமே சப்போர்ட் தான் எனக்கு. தேங்க்யூ ஆர்த்தி. ஓகே சார், எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் ஃபர்ஸ்டே பார்த்து ஹாயெல்லாம் சொல்லியாச்சு, அப்படிதானே? ஓகே சரி, ஓகே நானும் அப்படி கிளம்ப வேண்டிய டைம் ஆயாச்சு, நான் நாகர்கோயிலுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறேன். ஓகே பாய். வந்துட்டு எப்படி நம்ம வந்து கேக் வாங்காம போவோம்? அதனால எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு. உங்க நேம் என்னது? ஹாய் சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் உங்களுக்கு வாணிக்கு வந்து ஹெல்ப் பண்றவங்க. ஸோ திருநெல்வேலி போயிட்டு வந்தோன்னே டைரக்டா அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வந்து தோசை மாவு கொடுத்துட்டு இருக்காங்க. தோசை மாவும் ராகி மாவும் அரைச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது தந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து திருநெல்வேலி, ஆக்சுவலி நானும் மகாவும் மட்டும்தான் போனோம். சதீஷ் வந்து வரல, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு. அந்த டைமில் வந்து சதீஷ் வந்து எனக்குள்ள லேப்டாப்பை பிக் பண்ணி அது எல்லாமே செட் பண்ணி எனக்கு அம்மா வீட்லேயே கொண்டு வந்து கையில் தந்துட்டாங்க. ஸோ என்னோடய லேப்டாப் வந்து நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு கேட்டிங்க, நான் என்ன வாங்கினேன்னு காணிக்கிறேன். பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நான் இது வந்து டிப்பிக்கல் அன்பாக்சிங் எல்லாம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லாமே செட் பண்ணி நான் யூஸும் பண்ணிட்டேன் அம்மா வீட்டில் வச்சு. ஆனால் வந்து சும்மா ஒரு அன்பாக்சிங் மாதிரி காணிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ நான் ஆப்பிள் லேப்டாப் தான் வாங்கினேன், அதுவும் என்னோடய ட்ரீம் லேப்டாப்பு. மேக்புக் ஏர், அதுவும் கோல்டு கலர். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு இதில் பார்த்தோன்னே எனக்கு வந்து கோல்டு கலர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் வந்து ரொம்ப நாளாட்டே வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தது, ரொம்ப மாசமாட்டு. ஸோ ஃபைனலாக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன், இன்றைக்கி தான் என் கையில் கிடச்சிச்சு. இங்கே பாருங்க. ஸோ அப்படி பூ மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இது வந்து ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஆன் ஆகிடும், எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ லோடாகி ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இது இருக்குது. அதுக்கப்புறம் இதோட கீபோர்டு எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லீக், ரொம்ப ஃப்ளாட்டு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நான் ஏற்கனவே ஐஃபோன் 5 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டரில், ஆனால் ஃபர்ஸ்ட்டு தான். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் நான் இங்கே எல்லாமே செட் பண்ணதுனால ஸோ இது என்னோடய ஃபேவரட் பிக்சர், ப்ரொஃபைல் பிக்சர் இது. ஸோ இதுதான் என்னோடய லேப்டாப். மெயினாக நான் வந்து ஆப்பிள் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆசை என்னோடய ட்ரீம் கம்ப்யூட்டர், ட்ரீம் லேப்பு. செகண்ட் வந்து இதோட சைஸ் வந்து 3.3 இன்ச் தான். ஸோ ரொம்ப சின்னது. இன்னொன்று வந்து ரொம்ப ஸ்லீக், ரொம்ப ஒல்லி. ஸோ மெயினாக வந்து ட்ராவல் பண்ணும்போது ஹேண்ட்பேக்கில் கூட வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லீக்கு, வெயிட்லெஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்மி வெயிட்டு தான். அதனால் நம்ம நான் முக்கால்வாசி எனக்கு வந்து வெக்கேஷன் அந்த மாதிரி போகும்போதும் ட்ராவல் பண்ணும்போதும் என்னால் ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் வந்து கீழே என்னோடய வீட்டில் வந்து கீழே தான் கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தனியாக கீழே இருக்க வந்து பயமாக இருக்கும். அதனால நான் வந்து சீக்கிரமே ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போயிடுவேன். என்னால் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. அதனால் மேலே வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு வேண்டி லேப் வாங்கணுன்ருந்தோம். ஸோ அதனால் ப்ரிஃபர் பண்ணோம். மெயினாக இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அப்போ எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி லேப்டாப் யூஸ் பண்ணேன், 3 ஆமாம். அந்த லேப்டாப் வந்து பயங்கர ஹெவி, அந்த லேப்டாப் ஹெவி, அதை தள்ளி அதோட சார்ஜர் வந்து பயங்கர ஹெவி. நம்மளால் வந்து தூக்கிட்டு ரொம்பலாம் இது பண்ண முடியாது, ஹேண்ட்பேக்லாம் வைக்க முடியாது. இதோட சார்ஜர் வந்து இன்னொரு ப்ளஸ். ஸோ உங்களுக்கு மொபைல் சார்ஜர் மாதிரி தான் இருக்கும் பாருங்க. ஸோ இதுதான் இந்த லேப்போட சார்ஜர்.
அதனால இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 12 hours பேட்டரி பேக்கப் உண்டு, 12 hours வந்து பேட்டரி நிற்கும். ஸோ அது ஒன்று. ஸோ இது கூட வந்து பெருசாக இல்லாமல் இல்லை, ரொம்ப க்ளீன் பேக்கேஜ் ஆப்பிள், அஃப்கோர்ஸ் அது எப்பவும் இருக்கிற மாதிரி. ஸோ லேப்பு, இந்த ஒயர் சார்ஜர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன மேனுவல் மாதிரி, அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக கோல்டு ஆப்பிள் ஸ்டிக்கர். ஓகே, ஸோ இவ்வளோதான் இதோட பேக்கு. ஸோ இந்த பாக்ஸை கூட நான் தூர போட போகிறதில்ல, அப்படியே பத்திரமாக எடுத்து வைக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ரொம்ப ட்ரீம் லேப்டாப் ஃபைனலாக வாங்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இதை விட வந்து என்ன சொல்கிறதுக்கு, உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஹை ரேம்மு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது லேப்டாப்பில். பட் நான் நீங்கள் வந்து ஆப்பிள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா வந்து என்னோட நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லேப் வாங்கினேன்னா அது இதுதான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப மாதம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஆர்டர் பண்ணி ரொம்ப வெயிட்டுக்கு அப்புறம் வாங்கினேன், ஃபைனலாக டிசைட் பண்ணி அப்படி வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து மெயினாகிட்டு என்னோட நான் சொன்னேன்ல அட்வான்டேஜ், அதனால தான் நான் இது ப்ரிஃபர் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். நீங்கள் வந்து இதை விட நல்ல என்ன சொல்ல, ஹை ரேமு, ஸ்பேஸ் அந்த மாதிரி இதிலெல்லாம் நிறைய லேப்டாப் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அது ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்தளவுக்கு ஆப்பிள் க்ரேஸ் இல்லை அப்படின்னா. பட் நான் வந்து இது யூஸ் பண்ண வரைக்கும் இது வந்து பெஸ்ட். ஆனால் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. நான் வந்து ஏற்கனவே ஒருக்கா யூஸ் பண்ணதுனால எனக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இல்லை. பட் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் நார்மல் லேப்டாப் அதர் பிராண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மாறும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 days யூஸ் பண்ணிங்கன்னா பிக்கப் பண்ணிடலாம், அந்தளவுக்கு கஷ்டமாலாம் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து நான் டோட்டலாக இப்போ ஒரு 4-5 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயே எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் படிச்சிட்டேன், ஓரளவுக்கு நான் பிக்கப் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிக்கவும் செஞ்சுருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன லேப்டாப் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கல்ல, ஸோ நான் இது தான் வாங்கினேன். ஓகே, என்னோடய ட்ரீம் லேப்டாப் வாங்கியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ நைட் ஆயாச்சு. மகா வந்து அவள் ஸ்கூல்லேருந்து பண்ணி கொண்டு வந்த ஒரு கிராஃப்ட்டு அழகாக பண்ணியிருக்கா. ஸோ அது இதனால் டிஸ்பிளேக்கு வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி விலாகு வந்து நான் இதோடி முடிக்கலாம் அப்படின்ட்டுருந்தேன். பட் இப்போது நான் முடிக்கலை, நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெசிபி மார்னிங் செஞ்சு காணிச்சிட்டு அதோடி தான் இந்த விலாகை முடிக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் குட் நைட், ஏன்னா இப்போ டைம் ஆயாச்சு. ஸோ குட் நைட், நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து அமேசானில் நிறைய பொருள் வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு எதுவுமே வந்து தட் வரலையா அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல. ஸோ எல்லாமே ஒழுங்காக வந்துருதா, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அதில் வந்தது இல்லையா அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கு பாருங்கள். ஸோ என்ன ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, சதீஷோட ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஷூ பாக்ஸ் அங்கே ரொம்ப படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதுக்குன்னு வாங்கினேன். அது வந்து இந்த மாதிரி ஷீட்டு மாதிரி வந்திருக்கு, கூட இப்படி ஒரு இது. நானே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதை பாக்ஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, பட் அது ஃபிக்ஸ் பண்ணவும் முடியல, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்தாகவும் இல்லை. அதனால் உடனே ரிட்டர்ன் போட்டுட்டேன். ஸோ அமேசானில் அதுதான், நீங்கள் ப்ராடக்ட் வாங்க முன்னாடி அதுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 10 days ரிட்டர்ன் இருக்குது, நீங்கள் ரிட்டர்ன் போட்டுட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக் பண்ணிடுவாங்க நீங்கள் சொல்கிற டைமில். உங்களுக்கு ஒன்று ரீஃபண்ட் ஆகிடும், இல்லைனா வந்து வேறு ப்ராடக்ட் சப்போஸ் உடஞ்சிருக்கு வேறு வேணும்னா அவங்க அது வேற கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அமேசானில் நான் வந்து என்ன சொல்ல தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரீசன். ஸோ இது வந்து நான் ரீஃபண்டு தான் கேட்க போகிறேன், ஏன்னா வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் தேவையில்லை. அதனால் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் இது தான், இதில் எப்படி இருக்குது பாருங்கள். பட் எனக்கு வந்து சுத்தமாக இது வந்து இப்படி செட் பண்ணவே முடியல, இந்த ஃபோட்டோ பார்த்தா ஏமாந்து போயிட்டேன். ஸோ இது நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். மகாவோட பல்லு விழுந்துட்டு, மகாவோட ஃபர்ஸ்ட் பல்லு விழுந்துட்டு, அவளோட மொத மில்க் டீத் விழுந்தாச்சு. வச்சுக்கோ வச்சுக்கோ, கொஞ்சம் அது இதாகட்டும். ஏய் மகா, புரியல சாம்பவியா? ஆ,
யாரு சாம்பவியா இருக்கட்டு கொஞ்ச நேரம் வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் கேசரி கிண்டலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஏன் இந்த ஸ்பெஷல் ப்ரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சதீஷோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து நேற்று ஸ்டே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி தான் இந்த ஸ்பெஷல் ப்ரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம். தக்காளி சட்னிக்கு நான் ஆல்ரெடி தக்காளி, பூண்டு, மிளகா எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இது கூல் ஆனவொன்னே அரைக்கணும். இட்லி அவிச்சாச்சு, இனி தேங்காய் சட்னி அரைக்கணும். அதுக்கடையில் கேசரி வந்து கேசரி ரெசிபி போடுங்க அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு ஷர்மி இருக்காங்கல்ல, அவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் நான் எப்படி கேசரி பண்ணுவேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து கடாயை பார்த்தாலே தெரியும், ரொம்ப பளபளன்னு புதுசு மாதிரி இருக்குது. இது மாயரோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லெட்டும் ஒரு ரப்பர் கிரிப்போடி வருது. ஸோ அவங்க வந்து சாம்பிளுக்கு வேண்டி அனுப்பி வச்சுருந்தாங்க, ரிவ்யூக்கு வேண்டி. ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி மாயரோட பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. ஆக்சுவலாக அவங்க இந்த பேனோட ஃபினிஷே வந்து வித்தியாசமாக இருக்கும், அது ஒன்று. இன்னொன்று வந்து இதுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக எந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நல்ல திக்கு. ஸோ இது வந்து 2 லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உள்ளாடி வந்து அலுமினியம், ஆஸ்திரேலியன் அலுமினியமும் ஜாப்பனீஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் 2 சைடும் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொரு கூல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஷ்வாஷர் சேஃப், அவன் சேஃப். அது ஒரு கூல் ஃபேக்டர். ஏன்னா வந்து நான் டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இந்த பாட், இந்த பேனையும் வந்து நான் டிஷ்வாஷரில் பயம் இல்லாமல் போட்டுடலாம். ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேண்டி டிஸ்கவுண்ட் கோடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேன் வாங்கணும் அப்படின்னா என்னோடய கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க மாயரோட வெப்சைட்டில். வெப்சைட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வந்து 15% ஆஃப் கிடைக்கும் உங்களோட ஆர்டரில். ஸோ இப்போ வந்து நம்ம கேசரி பண்ணிடலாம். ஸோ கேசரிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் வேணும். நான் ஹாட் வாட்டர் வச்சுட்டேன். ஸோ இதோட ப்ரப்போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, அதுதான் மறக்கவே முடியாது உங்களால். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், 1 பார்ட் ரவை, 2 பார்ட் சுகர், 3 பார்ட் தண்ணி. ஸோ அவ்வளோதான். ஸோ அதனால் 1, 2, 3 ஈஸியாக இருக்கணும். இப்போ நான் 1/2 கப் ரவை போட போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் சுகரு, 1.5 கப் தண்ணி. ஓகே, அதுக்கப்புறம் நெய் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தக்கண. நீங்கள் கொஞ்சம் போடணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், நிறைய போடணும்னா நிறைய போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் ரவையை வந்து வறுத்துடலாம். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் நெய்யில் நான் 1/2 கப் ரவை போடுறேன். ஸோ இது ஆல்ரெடி வறுத்த ரவை, பட் நம்ம வந்து நெய்யில் வறுக்கும்போது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வாசனை ஒன்று வரும் அது வரைக்கும், ஒரு 1 நிமிஷம் கூட போதும். ஸோ இது ஃப்ரை ஆனவுடனே நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ ரவை வந்து 1 மினிட் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து ஹாட் வாட்டர் இது வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 கப் அதை ஊற்றிடுவோம். ஸோ 1.5 கப் கொதிக்க கொதிக்க வெண்ணும் ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அதை கிண்டிகிட்டே இருங்க. அது திக்காகும், அது திக்காகி குக் ஆகும்போது நம்ம சுகர் வந்து போடப்போகிறோம். ஸோ இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு ரவை வந்து அப்படி வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் போடணும். ஃபஸ்ட்டு சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ரவை வேகவே வேகாது. ஸோ இப்போ வந்து ரவை வெந்துருச்சா, இப்போ நம்ம 1 கப் சுகர் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இந்த சுகர் போட்டோன்னே இந்த இது வந்து மறுபடியும் லிக்விட் மாதிரி ஆகிடும், கிளுகிளுன்னு ஆயிரும். ஏன்னா வந்து சுகர் வந்து மெல்ட் ஆயிரும்ல, அதனால கிளுகிளுன்னு ஆயிரும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, மறுபடியும் லிக்விட் ஆயிடுச்சு. இனி வந்து இது கட்டி ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்க போகிறேன். கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சோன்னா நம்ம நெய் விட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இது வந்து குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் இங்கே ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் நெய் வச்சுருக்கேன். எதுக்குன்னா கேஷ்யூ நட்டும் கிஸ்மஸையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இதுலேயே நான் கொஞ்சம் அந்த கேசரி கலரும் போட்டேன், அந்த எல்லோ கலர். இங்கே வந்து நெய் உருகிட்டா இப்போ கேஷ்யூ நட் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு கேஷ்யூ நட்டு, இதில் கிஸ்மஸ் போட்டுடலாம். ஸோ இதுவும் போட்டேன், இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம். ஸோ நான் டோட்டலாக வந்து ஒரு குவார்டர் கப் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். விட்டு கிண்டிருவேன். இது பார்க்குறதுக்கு லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கா, ஆனால் வந்து இது கூல் ஆகும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க, பக்குவமாக இருக்கும். நீங்கள் இன்னும் ரொம்ப கெட்டியாட்டு கிண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கூல் ஆகும்போது ஹார்ட் ஆகிடும். அதனால் இப்படி லிக்விடாக இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ தான் பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபைனலாக நான் ஏலக்காய் பொடியும் போட்டு இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவை நெய்யோடி ஊற்றிருப்பேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து நெய் வந்து ஃபுல்லாமே அப்சர்வ் ஆயிடும் பார்த்தீங்களா, கட்டி ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துலேயே கட்டி ஆயிடுச்சு, இன்னும் கூல் ஆகும்போது பயங்கரமாக கட்டி ஆயிடும். அதாவது பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ கேசரி பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு 10 minutes நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். டக்குன்னு ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஓகே. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன், இப்போ நான் மூடி வச்சிட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி கார சட்னி, இது வந்து கடையில் வாங்கின பஜ்ஜி, அப்புறம் கேசரி. கேசரி பார்த்தீங்களா, கூல் ஆன உடனேயும் அந்த நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக எடுத்ததுனால எப்படி இருக்குது பாருங்க சரிங்களா. நெய் கொஞ்சம் தாராளமாக விடணும், விட்டாலே சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணும்போது அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும், அப்புறம் சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மஹி அவங்க சதீஷோட ஃப்ரெண்டும் சாப்பிட்டுட்டு போயாச்சு, கிளம்பியாச்சு அவங்க. ஸோ இப்போ வந்து மஹி வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறான். ஸோ நான் ட்ரை போடல உங்களை வச்சுட்டு. மஹி என்ன வேணும், அது எப்படி கேட்ப, எப்படி அதோட அதோடது ஆஃப் பண்ணிட்டா, டிஷ் வாஷர் ஆன் பண்ணி வச்சதா ஆஃப் பண்ணிட்டா கொல்பா. அது எப்படி கேட்ப, ப்ளீஸ் எப்படி கேட்ப, என்ன சொல்லணும், என்ன சொல்லுவ, பொறுமை இழந்துட்டா. ப்ளீஸ் சென்னையில் அழகா செல்லு, ப்ளீஸ் வேண்டாம், நீ தந்தா தா, சும்மாலாம் ப்ளீஸ் கேட்க முடியாது, அப்படிதானே. சரி, ஆப்பிளு அம்மா, ஆப்பிளு அம்மா, ஆப்பிள் வேண்டாம் அம்மா, ஆப்பிளு. அப்போ என்ன வேணும், ஆப்பிள் பாப்பாவுக்கு தான் வெட்டிகிட்டு இருக்கேன். மகாக்கா எங்க, ஸ்கூலுக்கு போயாச்சு, ஐயோ மகா எங்க போயிருக்கா, அக்காவா கூட்டு வரே. ஆச்சிக்கும் கொடுத்து சாப்பிடனா சரியா போ. ஸோ நான் வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன், பட் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மூட் இல்லை. இது வந்து இந்த பனானா பார்த்தீங்களா, சதீஷோட ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. செந்துழுவும் பழம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல, உங்கள் ஊரில் கிடைக்குமான்னு தெரில. இது வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கும், ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, இதுக்கு பேர் செந்துழுவம் பழம், சிவப்பு பழம், செந்துழுவம் பழம். இது வந்து எங்காச்சும் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த பழம் வந்து சாப்பிட்டா நல்ல கலர் ஆகும் அப்படின்னு. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் எனக்கு இது பிடிக்கும். ஆனால் மகாக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்காது, மகிக்கும் பிடிக்காது, ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால். ஸோ நான் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். ஸோ இதுதான் என்னோட லைட் ஸ்நாக்கு. ஸோ பனானாவும் சாப்பிட்டேன், பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ பனானாவும் சாப்பிட்டு கொஞ்சம் பப்பாயா இருக்குது, அதையும் சாப்பிட்டுக்கிட்டே வந்து இன்றைக்கி என்ன சமையல், அவங்க சுனிதா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட விலாக தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி விலாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுமே நம்ம வந்து புதிச்சு வச்சுருக்க சாம்பார் வெங்காயமும் நல்லா கழுவி சேர்த்து